தமிழுறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். திராவிடம் தீட்டும் சதி சாட்டை துரைமுருகன் அடுத்து சீமான் கைதா, இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுறோம். அதாவதுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தங்களை யாரெல்லாம் மிகவும் தீவிரமாக எதிர்க்கிறார்களோ அவர்களையெல்லாம் கைது செய்து அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது. நேற்று தமிழ் தேசிய ஊடகவியாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செய்து அதன் பிறகு சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க. மூன்றாவது முறையாக அண்ணன் சாட்டை துரைமுருகனை இந்த அரசு கைது செய்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணன் சாட்டை துரைமுருகனை அடுத்து நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கைது செய்ய சட்ட நிபுணர்களுடன் போலீசார் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது குறித்து ஏபிபி நாடு ஊடகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த செய்தியை பகிர்ந்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீமான் மீது வழக்கு, செருப்பை கழட்டி காட்டி திமுகவை சங்கி என விமர்சித்தது தொடர்பாக சீமான் மீது வழக்கு பதிவு செய்வது குறித்து ஆலோசனை சட்ட நிபுணர்களுடன் போலீசார் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்ட நிபுணர்கள் சொல்லும் கருத்து அடிப்படையில் வழக்கு பதிய வாய்ப்பு என்று பதிவு பண்ணியிருக்காங்க. இது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரியப்படுத்தியிருந்தாரு. அதாவது என் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க, 100 வழக்குக்கு மேல என் மேல இருக்க, அந்த வழக்குல ஏதாச்சும் ஒன்னுத்துல என்னை இணைச்சு விட்டு என்னை கைது செய்யறதுக்கு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க, எது வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தனது நிலைப்பாட்ட கருத்தை வந்து பதிவு செய்துட்டு போயிருந்தாரு. அதே போல நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கைது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல ஒரு சில செய்திகள் எல்லாம் வரும்போது நாம் தமிழ் கட்சி உறவுகள் தனது கண்டனங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல ஜெகன் முரளி என்ற ஒரு நண்பர் வந்து, அண்ணன் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க போகிறார்களாம், நாம் தமிழ் கட்சி தம்பிகள் மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடித்தானே பார்த்திருக்கீங்க, அண்ணனுக்காக போராட்டம் செய்து பார்த்ததிலேயே கை வச்சு பாருங்க அப்புறம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனது கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா தமிழ் தேசியம் பேசக்கூடியவருடைய கருத்துரிமையை பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தனது அதிகாரத்தை வந்து தவறா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த செய்தியை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் குறிப்பா இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.